ஆராதனை முழுவதும் இந்த ஆராதனையிலும் நாம் தசம பாகம் காணிக்கையை செலுத்த இருக்கின்றோம். அதையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இருக்கக்கூடிய இந்த 2 நிமிடம் நாம் ஜப நிலைமையில் காணப்படுவோம். சங்கீதம் 146 வசனங்கள் 1 முதல் 5. அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போவான். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இந்த காலை வேளையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இந்த ஜூம் வழியாக இணைந்திருக்கின்ற நாம் யாவரும் நம்முடைய உள்ளத்திலே தியானத்தோடு முதல் பாடலை கேட்போம். Yeah.
நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்தீர். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் ஜீவன் யாவற்றிற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் இந்த ஜூம் வாயிலாக இணைந்திருக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சகலத்தையும் படைத்தீர். உம்முடைய வல்லமையினாலே சகலத்தையும் அடக்கி ஆளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் எங்களை உம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மறித்து கிடைந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர், எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான ஆண்டவருமாக இருக்கின்றீர். அதற்காக உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவரே தேவனாக இருக்கின்றீர். நாங்கள் நித்திய வாழ்வை அடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக பலியானார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்கு நீர் ரட்சிப்பை அளிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களிலே வாசம் செய்கின்றீர். எங்களுக்கு துணையாளராக ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. உள்ளம் ஒருமைப்பட்டவர்களாக பரிசுத்த சிந்தையோடு அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் யாவையும் ஆண்டவர் தயவாய் மன்னியும். இந்த நாளிலும் தேவ செய்தியை கொண்டு வருகின்ற பாஸ்டர் டேவிட்டுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். தேவ வசனத்தினால் அவரை நிறைத்தரலும், தேவ பரிசுத்த ஆவியினால் அவரை நிறைத்தரலும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் அழிவில்லாத வித்தாக இருக்கிறதும் ஆகிய உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை நீர் ஆசீர்வதி. இறுதி வரையிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தடைகள், இடையூறுகள் யாவற்றையும் ஆண்டவர் நீக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டு வேத வாசிப்பு பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. எரேமியா 44 அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபமூட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது. அவைகளில் குடி இல்லை. நான் வெறுக்கிற இந்த அருவறுப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எறிந்தது. அவைகள் இந்நாளில் இருக்கிறபடி வனாந்திரமும் பாழுமாய் போயிற்று. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகி தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும்
பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்மாக்களுக்கு விரோதமாக செய்து உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதா அவனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கு இரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையுமாவார்கள். நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன். எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்திலே குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டுமென்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை. தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்றார் என்று சொன்னான். இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், எருசலேமிலும் யூதாவிலும் வாழ்ந்த மக்கள் பொல்லாத வழிகளில் நடந்தார்கள். அவர்களுடைய பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றார்கள். சிறையிருப்புக்கு செல்லாது சிதறடிக்கப்பட்டு ஒன்று கூடிய ஜனங்கள் இப்போது எகிப்து தேசத்துக்கு வாழும்படியாக செல்கின்றார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு விரோதமாகவே வருகின்றது. நீங்கள் எகிப்திலே சென்றாலும் அங்கே நான் உங்களை நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனாலும் இதற்கு காரணம் அவர்களுடைய பாவம்தான். அவர்கள் மனம் திரும்புகிற பாடலிலே பொல்லாத வழிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். வசனம் 14 நாம் ஒரு வார்த்தையை காண முடிகின்றது, தப்பி போகிறவர்கள் ஆகிய மற்றவர்கள் என்ற வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனங்களை ஆண்டவர் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் சங்கரித்தாலும் தப்பி போகிற ஒரு கூட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். ஆண்டவருக்காக வாழுகின்ற ஒரு கூட்ட மக்கள், ஒரு சிறிய கூட்ட மக்கள் எப்போதும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பயமுள்ள மக்களாகவும் இந்த தப்பி போகின்ற கூட்டத்திலே காணப்படுகின்ற மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாகவும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்ற மக்களாகவும் நாம் இருப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஜூம் வழியாக இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 80 பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் வழங்க இருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஜபம் செய்வோம். அன்பின் பிதாவே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு கொடுத்த வேலைக்காக வருமானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நீரை எங்களை ஆசீர்வதித்து வருகின்றீர்.
எங்கள் கையின் பிரயாசங்களை வாய்க்கு செய்து வருகின்ற அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வழங்க இருக்கின்ற காணிக்கை தசம பாகத்தை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த பணமானது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கென்று பயன்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த தேவ செய்திக்கான வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 50வது அதிகாரம் வசனம் 10. ஏசாயா 50வது அதிகாரம் வசனம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்பதே, ஆமேன். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உம்முடைய ஜனமாக எங்களை நீர் கூட்டி சேர்த்து தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவாதி தேவனே, நீர் தெரிந்து கொண்டீர். உம்முடைய அதிசயமான ஆச்சரியமான ஒளிக்குளங்களை உம்முடைய அன்பினால் இரக்கத்தினால் அரவணைத்துக் கொண்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்று ஆண்டவரே, உம்மை எங்களை எங்களுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் நாங்கள் பணிந்து கொள்வதற்கு எங்களில் எந்த ஒரு தகுதியும் இல்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து குறைவுபட்ட மக்களாக இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்களும் முன்பாக நிற்கும் பொழுதும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தனிப்பட்ட ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் சபை ரீதியிலும் ஒரு தேசமாகவும் நீர் எங்களை பல விதத்திலே காத்து வந்திருக்கிறீர், தயவு காட்டியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு குறைவுகள் ஏற்படும் பொழுது நிறைவாகிய உண்மை எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே சுகம் இல்லாதவர்களுக்கு நீர் சுக பலத்தை கொடுத்தீர். தேவையுள்ள மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நீர் ஏற்ற காலத்திலே நீர் சந்தித்தீர். எங்களுடைய ஆத்மீக தேவைகளையும் சரீர தேவைகளையும் நீர் சந்தித்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, ஒரு சபையாகும் நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்க இந்த ஒரு தருணத்தை நீ கொடுத்ததுக்காக எனக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய பாவங்கள் மேறுதல் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும். நாங்கள் உமக்கு விரோதமாக எங்களுடைய சிந்தையிலும் சொல்லிலும் செயலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறீர். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே படிக்கிற பிள்ளைகளை உடைய திருப்பாதத்துல வைக்கின்றோம். நல்ல சுக பலத்தை தந்து நல்ல மாதிரி படிக்க நீ தொடர்ந்து ஞானத்தை தாரும் சுவாமி. வேலை செய்கின்றவர்கள்
வேலை இடத்துல ஏற்படும் எல்லா சவால்களையும் கஷ்டத்தையும் அவர்கள் சகித்து நல்ல மாதிரி வேலை செய்ய கிருபை தாரும். மற்ற வாழ்க்கையில் எங்க இருக்கின்ற பொறுப்புகள் கடமைகளை நாங்கள் உம்முடைய பலத்தினால் நீர் தருகின்ற ஞானத்தினாலே நாங்கள் செவ்வனை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. இன்னும் எங்க மத்தியிலே பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்களின் நடுவிலே கடந்து செல்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம் தேவனே. அவர்களும் தொடர்ந்து உம்மை நம்ப அவர்களுக்கு நீர் சமாதானத்தை விடுதலையை நீர் இரக்கமாய் தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. உடல் நலம் சரியில்லாதவர்களை உம்முடைய திருப்பாதத்துல வைக்கின்றோம். ஃபெய்த்தை நீர் குணமாக்கி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து சுருமிக்கும்படி கிருபை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரீட்சைகளில் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசிய சேவை தொடர்ந்து செய்து வரும் பெர்லினுக்காக ஜெபிக்கின்றோம். கிருபை அவனோடு தங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள், சிறுபிள்ளைகள், இவர்கள் யாவரும் ஆண்டவரே கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் வளர நீர் வழிவகுக்க ஜெபிக்கின்றோம் சுவாமி. பெரியவர்கள் நாங்களும் திருமண வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலும் நாங்கள் கிறிஸ்துவிலே வளர்ந்து கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவன், இந்த நாளிலும் எங்களாமுடைய மக்கள் கூடி ஆராதிக்கின்றார்களோ அங்குமுடைய பிரசன்னம் தங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அடுத்த வாரம் பட்டாளம் சபையின் நன்றி ஆராதனை, கூட்டு ஆராதனை நீர் வழி நடத்த ஆசீர்வதிக்க அதையும் நாங்கள் இந்த பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கால கொரோனா காலகட்டத்திலும் எங்களில் பலர் பலவிதமான சூழல்களை கடந்து சென்றார்கள். சிலர் குடும்ப உறவினரை இழந்தார்கள். சிலருக்கு குடும்பத்திலே நோவினால் பாதிப்பு வந்தது. ஆனாலும் நீர் இது எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. தொடர்ந்து இந்த நோவின் சூழ்நிலை உமக்கு மட்டும் தெரியும். இதை முடித்து கொடுக்கக்கூடியவரின் ஒருவராக இருக்கிறீர். தொடர்ந்து எங்கள் அரசாங்கத்துக்கு நல்ல ஞானத்தை தந்து நல்ல முடிவுகளை எடுக்கவும் மக்களும் அதன் பின் செல்லவும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவர்கள் சிங்கப்பூரில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் நல்ல சாட்சிகளாக குடிமகளாக இருக்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த நாளிலும் உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் சுவாமி எங்களோடு பேசும். இந்த வார்த்தையை தந்த நீர் எங்களுக்கு வாத்தியாராக எங்களோடு பேச எங்களுக்கு தேவையான ஆலோசனையும் ஆராதனையும் அறிவியும் தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவர். பேசுகின்ற அடியானை மன்னித்து தாவினால் நிரப்பி உம்முடைய கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏசையா 50:10 இன்று கடவுளுடைய செய்தியை நம்ம உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்துல சற்று முன்பு வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல நமக்கு ஒரு ஞாபகம் கிடைக்கின்றது. என்ன ஞாபகம்னா, கடவுள் பக்தி உள்ளவங்க வாழ்க்கையின் போராட்டங்கள்ல பிரச்சனைகள் இருந்து அவங்க தப்பி போறது கிடையாது. அதே வேளையில அவங்களுக்கு உதவியும் இல்லாம இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க கடவுளை நம்புறவங்க, கடவுளை நம்பாதவங்க அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடவுள் நம்புறவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அடையாளம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கின்ற விசுவாசம். அப்ப வாழ்க்கையில என்னதான் பிரச்சனையில
பிரச்சனைனால சூழ்நிலைனால இந்த விசுவாசத்தை அணைக்கிற மாதிரி காத்து அடிச்சாலும் ஒரு விசுவாசியோட கடமை, கடவுளை நம்புறவங்களோட கடமை என்னன்னா அது அணையாம பார்த்து கொள்ளணும், அது தகுந்த எல்லா முயற்சிகளும் எடுக்கணும். அதனால தான் இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு என்னன்னா விசுவாசத்தை வைத்துக்கொள், கீப் த ஃபெய்த் அப்படின்னு. அப்ப ஏசாயா 50:10 நம்ம வாசிக்கும் பொழுது இங்க இந்த கடவுளுக்கு பயப்படுறவங்க விசுவாசிங்க அவங்களை குறித்த இரண்டு அடையாளங்கள் இங்க நமக்கு சொல்லப்படுது. ஓகே, அது என்னன்னா அவங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்கின்றவங்க. அப்படின்னா கடவுளுக்கு பயப்படுறவங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்களா இருக்காங்க. இந்த ரெண்டுமே பிரிக்க முடியாது, ஒண்ணு இருந்து இன்னொன்னு இல்லாம இருக்க முடியாது. கடவுள் பயம் இல்லாமல் கீழ்ப்படுதல் இருக்காது, கீழ்ப்படுதல் இல்லாம கடவுள் பயமும் இருக்க முடியாது. இப்ப இந்த கால வேளையிலும் பிரியமானவர்களே, பெத்லகேம் திருச்சபை மக்கள் கிறிஸ்துவர்கள் நாம நம்மே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஓகே, நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து இந்த விவரிக்கப்படுற இந்த கடவுள் பயம் உள்ள வாழ்க்கை வழி என்னிலே இருக்கா அப்படின்னு கேட்கணும். Do I have this way of godliness in me? We must all ask the question. எனக்கு கடவுள் பயம் இருக்குன்னு சொல்றவங்க இந்த இரண்டு காரியங்கள், அதாவது நான் பக்தி உள்ளவன், நான் நம்புறேன், கடவுளை நம்புறேன், விசுவாசி அப்படின்னு சொல்றவங்க இந்த இரண்டு காரியங்கள், கடவுளுக்கு பயப்படுறது, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது, இதை வந்து நம்ம ஒரு டெஸ்டா வச்சு பார்த்தோம்னா பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் 2 தீமோத்தேயு 3:5 இப்படி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3:5 ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் சில பேர் இருக்காங்க. Okay, having a form of godliness but denying the power thereof from such turn away அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. சோ அப்ப தேவ பயம் உள்ள மக்களை பத்தி இங்க ஏசாயா 50 பாக்குறோம். அப்ப இந்த தேவ பயம் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இப்படி பாக்குறோம். தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, they walk in darkness and have no light. பிரியமானவர்களே, இந்த இருட்டு டார்க்னஸ் அப்படின்னு பைபிள்ல நம்ம பார்க்கும்போது பொதுவா ரெண்டு காரியங்களை அது வர்ணிக்குது. ஒன்னு பாவம், இன்னொன்னு பாடுகள். ஓகே, 2 definitions ஆஃப் டார்க்னஸ், 1 is sin, 1 is suffering. பாவம் சொல்லும் போது 1 யோவான் 2:11 இப்படி வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். சகோதரனை கடவுளை தெரியும் சொல்றான், ஆனா சகோதரனை பகைக்கிறான். சோ அவன் இந்த வெறுப்பு என்கிற பாவத்துல நடக்கிறான். சோ பாவத்தை குறிக்கிது. பாடுகள் என்று சொல்லும் போது சங்கீதம் 82:45 இப்படியாக நம்ம வந்து வாசிக்கிறோம். தாவீது ஜபிக்கிறாரு, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கருக்கு அவர்களை தப்புவியுங்கள், அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள் அப்படின்னு இங்க பாடுபடுறவங்களை குறித்து பாக்கு. சோ அப்ப இங்க ஏசாயா 50:10 நம்ம பாக்குறது என்னன்னா, இங்க இருள் இருட்டு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாடுகள், சஞ்சலங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை அது குறிக்குதுன்னு பாக்குறோம். அப்ப இங்க பக்திமான்கள், கடவுள் பயம் உள்ளவங்க, கடவுளை நம்புறவங்க, அவங்க பாடுகளை கடந்து போறாங்க அப்படின்னு பாக்குறோம். என்ன மாதிரி பாடுகள் கஷ்டம்னு நமக்கு இங்க விவரிக்கப்படல. We are not told what kind of suffering. ஆனாலும் எவ்வளவு பாடுபடுறாங்க, எவ்வளவு பெரிய பாடா இருக்கு அப்படின்னு
நமக்கு இங்க சொல்லப்படுது we find out the degree of the suffering okay போட்டிருக்கு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறார்கள் ஓகே வெளிச்சம் இல்ல ஓகே வெளிச்சம் இல்ல ரோடியோட பெற்றோர் அவங்க உளுத்திரம் ஜோஹபாருல குடியிருக்காங்க ஸோ அவங்களோட வீடு வந்து டவுன்ல இருந்து ரொம்ப தூரம் ஸோ அவங்க வீட்டுக்கு போனோம்னா ஒரு குறிப்பிட்ட ரோடு எடுக்கணும் அது இந்த பிளான்டேஷன் ரப்பர் பிளான்டேஷன் எல்லாம் கடந்து போகும் பகல்ல போறது ஓகே ஆனா இருட்டுல போகும்போது ஒரு பெரிய சவால் ஓகே காடியோட ஹெட்லைட் ஆன் பண்ணி நம்ம போனா கூட அது ஒரு பெரிய சவாலா இருக்கும் ஏன்னா அங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது ரைட் ஸோ அப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த ரோட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதுவும் ஹெட்லைட் காடி ஹெட்லைட் வேலை செய்யாம ஒரு அவசரத்துல நீங்க போகணும்னா அது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காரியம் நெருக்கடியான காரியம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு போறேங்க ஸோ அப்ப இங்க இசையா 50:10 இந்த கடவுளுடைய மக்கள் அவங்க கடந்து போற இக்கட்டான சூழ்நிலை எப்படின்னு நம்ம பாக்குறோம் அவங்க இருட்டு போல அவங்களோட வாழ்க்கை இருக்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை கஷ்டங்கள் அந்த இருட்டான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கு வெளிச்சம் இல்லைன்னு பாக்குறோம் அப்ப வெளிச்சம்னு சொல்லும் போது என்ன வெளிச்சம் நமக்கு ஒரு ஒளியை கொடுக்குது தெளிவுபடுத்துது பார்க்க செய்யுது ஓகே ஸோ அப்ப இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு இருட்டுல வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பாக்குறோம்னா அவங்க எந்த ஒரு உதவி இல்லாம ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதுல இருந்து நான் எப்படி தப்புறது எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு புரிந்துணர்வு இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலைய இது குறிக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ஒருத்தருக்கு திடீர்னு கோவிட் வந்த பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஒருத்தருக்கு வாழ்க்கையில திடீர்னு அடிமேல் அடிபட்டு ரைட் மனைவியை இழந்து உடல்ல ஒரு பகுதியை இழந்த பிற்பாடு அவரு சொல்றாரு இனிமே நான் என்ன செய்வேன் வாழ்ந்து என்ன இருக்குன்னு கேக்குறாரு உன்னொருத்தவங்க குடும்பத்துல கடமைகளினாலே ரொம்ப கித்தா மாதிரி ரபபென் மாதிரி இங்கேயும் அங்கேயும் இழுக்கப்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் சொல்றாங்க என்னால முடியல நான் கிவ் அப் பண்றேன் என்னால இதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க படிக்கிறவங்க சொல்றாங்க நான் உளுந்து உளுந்து படிக்கிறேன் சரியா தான் படிக்கிறேன் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யறேன் ஆனாலும் எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்ஸே வந்துட்டு இருக்கு இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் செய்யறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்றாரு நிறைய வேலைகளுக்கு நான் அப்ளை பண்ணேன் நிறைய இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி எனக்கு படிச்சு கொடுத்த மாதிரி நான் சரியா கணக்கத்தான் எல்லாம் சொன்னேன் ஆனாலும் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அவங்க என்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறாங்க எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு வேறொருத்தவங்க சொல்றாங்க என்னால முயன்றது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன் ஓகே என்னென்ன ஆலோசனை படி நடக்கணுமோ எல்லாம் நடந்துட்டேன் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துட்டேன் ஆனாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த உறவு ஒன்றும் சுமூகமா ஆகலையே எனக்கு தெரியல இனிமே நான் என்ன செய்யணும் எனக்கு இருந்த சக்தி பலன் எல்லாம் வறண்டு போயிடுச்சு ஐ எம் ட்ரெயின்ட் அப்படிங்கிறாங்க தாவீது பல சங்கீத பகுதிகளிலும் இப்படிப்பட்ட மனவேதனைகளை வழிகளை அவர் எழுதியிருக்கிறத நம்ம சங்கீத புஸ்தகங்கள்ல நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ண இந்த அனுபவங்கள் இது உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ கடந்து போற இருட்டான சூழ்நிலைய விவரிக்குதா நீங்க இந்த சூழ்நிலைகளை உங்களை நீங்க பாக்குறீங்களா இல்ல அந்த இந்த சூழ்நிலைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்களா
இப்படி இருட்டான சூழ்நிலைகள் இருக்க என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம, எப்போ இது முடியும்னு தெரியாம, இது எங்க போய் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாரத்தோட இயக்கத்தோட இருக்கிறவங்க கடவுளுடைய பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்? What must godly people do when they go through such trying times? வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். Let him trust in the name of the Lord and stay upon his God. பிரியமானவர்களே, இங்க கஷ்டப்படுறவங்க, கஷ்டமான சூழ்நிலை கடந்து போற விசுவாசிகள் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய கடவுள் சொல்றாரு. என்னன்னா, விசுவாசத்தை என்ன செய்யணும், விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. We must keep the faith. இவங்களுக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்கு. எதுக்கு நமக்கு எப்படி தெரியுது? ஏன்னா அவங்க கடவுளை நம்புறாங்க, கடவுளுக்கு பயப்படுறாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படுறாங்க. விசுவாசம் இல்லைன்னா இது செய்ய முடியாது. ஸோ அப்ப ஏற்கனவே விசுவாசம் இருக்கு. இப்ப என்ன ஆலோசனை கொடுக்கப்படுதுன்னா, இருக்கிற விசுவாசத்தை தொடர்ந்து பிடிச்சுக்கணும், அதை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப எப்படி இதை செய்யணும், எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், வச்சுக்கணும், ஹவு ஆர் வி டு கீப் திஸ் ஃபேத் அப்படின்னு ரெண்டு ஆலோசனை இங்க பாக்குறோம். ஒன்னு, கர்த்தரின் நாமத்தை நம்பணும், ட்ரஸ்ட் இன் தி நேம் ஆஃப் தி லார்ட். ரெண்டாவது, தேவனை சார்ந்து இருந்தல், ஸ்டேயிங் அப்பான் காட். இந்த நம்புற இந்த வார்த்தை சொல்லும் போது என்னன்னா, இது சற்றும் சந்தேகம் இல்லாமல் 100% உறுதியா இருக்கிறதா நம்பிக்கை. ஓகே, 100% ட்ரஸ்டிங் விதவுட் எ ஷேடோ ஆஃப் டவுட், தட் இஸ் ட்ரஸ்டிங். ஆபிரகாம் ஈசாக முரியா மலைக்கு கடவுளுடைய கட்டளைப்படி பலியிட கொண்டு போகும் போது ஈசா கேட்கிறாரு, அப்பா பலிக்கு தேவையான எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணு தவிர ஆட்டுக்குட்டிய காணணும். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாருங்க, கர்த்தர் பலிக்கான ஆடை அவரு ஏற்படுத்துவாரு, பார்த்து கொள்வாரு அப்படின்னு சொல்றாரு. உறுதியான ஒரு நம்பிக்கை. அப்ப இங்க எதை மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாங்க, கர்த்தரின் நாமத்தின் மேல், ட்ரஸ்ட் இன் தி நேம் ஆஃப் காட். பிரியமார்களே, ஒரு பேர் எடுத்துட்டு, ஒருத்தரோட பேரை சொன்னாலே அவங்க யாரு அடையாளம் எல்லாம் தெரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம பிரபலமான சில பேர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஐன்ஸ்டைன், கிரஹம் பெல், ஆம்ஸ்ட்ராங்னா அவங்க யாரு என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். பெலி, மரடோனா, மெஸ்ஸி, இப்படிப்பட்ட பேர்களை சொன்னா இந்த விளையாட்டு அரங்கத்துல, கார்பந்த விளையாட்டு அரங்கத்துல எப்படி சாதனைகளை புரிந்தாருன்னு நமக்கு தெரியும். அப்துல் கலாம், லீ குவான் யூ, மகாத்தீர் அப்படி சொல்லும்போது நாட்டு தலைவர்கள், நிறைய சாதனைங்க செஞ்சவங்க. மதர் தெரேசா, இந்திரா காந்தி, மார்கரெட் தேச்சர் சொல்லும் போது இவங்களும் பெண்களாக இருந்தாலும் அரசியல்ல இந்த உலகத்துல நிறைய சாதனை புரிந்தவர்கள். ஸோ இப்படி பிரபலமான பெயர்களை சொல்லும் பொழுது இவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிய வரத நம்ம பார்க்கறோம். இங்க கடவுளுடைய மக்கள், அவதிப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களும் ஒரு நாமத்தை நம்பணும்னு சொல்றாங்க. அது கடவுளுடைய நாம், கர்த்தரின் நாமம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கர்த்தரின் நாமம், இந்த நேம் ஆஃப் த லார்ட் சொல்லும் போது என்ன அர்த்தம், கடவுள் அவர் தன்னை வெளிப்படுத்தின விதங்கள், அவருடைய குணாதிசயம் வெளிப்படுற விதம், அவர் செயல்பாடு வெளிப்படுற விதம் தான் கர்த்தருடைய நாமம். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தன்னை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்தினாரு, என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத பார்த்துதான் மக்கள் அவரை அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அழைக்கிறாங்க. ஐ ஆம், இருக்கின்றவராக இருக்கின்றேன், எலோஹீம்,
படைப்பின் தேவன் அல்ஷடாய் கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படிங்கிற சில பெயர்கள் நமக்கு ஞாபகம் வரலாம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரே ஒரு பெயர், விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இயேசு கிறிஸ்துவின் பெயர். அப்போ இந்த பெயர் பற்றி சொல்லும் போது என்ன பைபிளில் வாசிக்கிறோம், எல்லா எவ்ரி நீ ஷல் பாவ் அண்ட் எவ்ரி தாங் ஷல் கன்ஃபஸ், முழங்கால் யாவும் முடங்கணும், எல்லா நாவும் இயேசுவை கர்த்தர் அறிக்கையிடணும் அப்படிங்கிற ஒரு நாமம் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இப்போ பிரியமானங்களே, இந்த இடத்துல கடவுளை நம்புறவங்க, கஷ்டத்துக்குள்ளார போறவங்க, இவங்க கடவுளுடைய நாமத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய புரிந்துணர்வு என்னன்னா, இவங்க ஏற்கனவே கடவுளை அறிஞ்சிருக்கணும், கடவுளுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கணும். இவங்க ஒரு அறியாதவங்க கிட்ட அவங்க போல அப்படிங்கிறத வெளிப்படுத்தி, ஆல்ரெடி நோ காட் ஹீஸ் நேம், The name of the Lord is not something strange to him. அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்லப்படுது. ஸோ அப்ப இந்த கடவுளுடைய மக்களுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு இது ஒரு தெரிந்த அனுபவம் மிகுந்த ஒரு நாமம். இந்த விதத்துல இந்த நாமத்தினால்தான் நாம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாமத்தினால்தான் நமக்கு கடவுளோடும் அவருடைய குடும்பத்தோடும் நமக்கு ஒரு உறவு ஐக்கியம் இருக்கிறது. இந்த நாமத்தினால்தான் நமக்கு ஆத்மீக பரலோக பூலோக ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த நாமத்தினால்தான் நாம் இது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்துல காக்கப்பட்டு வரோம். இந்த நாமத்தினால்தான் நாம நம்முடைய கடந்து வந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை, நம்முடைய நோவுல, நம்முடைய பிரச்சனைகளில, நம்முடைய தனிமையில, விதவிதமான சவால்களில நம்ம காக்கப்பட்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவா நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நம்ம யார்கிட்ட போவோம், தெரிஞ்சவங்க கிட்ட போவோமா, தெரியாதவங்க கிட்ட நம்ம போவோமா? ஒருத்தவங்க அவங்களுக்கு அவங்களுடைய கருவி ஒண்ணு சரியா வேலை செய்யாதப்போ என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அப்ப நான் வந்து சில பேரை அவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன், இவங்க கிட்ட நீங்க போய் கேட்கலான்னு. இப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு என்ஜினியர், என்னோட கருவியை நல்லா செயல்படுத்தக்கூடியவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு அந்த ஆளோட பேரை அவங்க அடிச்சு சொல்றாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அறிமுகமான ஆளுங்கிட்ட தான் நாம போவோம் உதவிக்கு. அதே போல இங்க கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கன்னு இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு, இந்த இருட்டுல இருக்கிற மக்களுக்கு வார்த்தை வரும்போது என்ன, ஏற்கனவே யார் அறிஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அவங்க திரும்பி போகணும் அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. சோ அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்கன்னு சொல்லும் போதுன்னா, தொடர்ந்து நீங்க நம்பி வந்திருக்கிற விதமே கடவுளை நீங்க அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரெண்டாவது வசனத்து கடைசியில பாக்குறோம், அவங்க என்ன செய்யணும், தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன், ஸ்டே ஆன் காட், தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஓகே, சோ அப்ப இந்த உதாரணத்தை நம்ம, இந்த அர்த்தத்தை ரெண்டு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து முதலாவது ஒரு செடியை பார்க்கலாம். ஓகே, ஒரு செடி, ஓகே, வளர்ந்து வர ஒரு செடி என்ன செய்யுதுன்னா, அது உங்களுக்கு அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வளர்ந்து வர, ஓகே இதான், தேங்க்யூ வெரி மச். ஓகே, இந்த வளர்ந்து வர ஒரு செடி, ஓகே, இந்த செடியை பார்த்தீங்கன்னா என்ன, அது தனியா நிக்கல, அதை சுத்தி மூணு கம்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கம்பங்களோட இந்த செடியை ஒரு ஒயரு கயிறு வச்சு அவங்க இணைச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த செடி சின்னதாக எடுத்து வளரும் போது அது நேராக அதால வளர முடியாத போது, அது நேராக வளரணும், அது வளர்ச்சியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்போர்ட் எல்லாம் அவங்க
கொடுத்திருக்கிறத நாம பார்க்கிறோம். ரெண்டாவது உதாரணத்தை பார்த்தோம்னா கடவுளுடைய இன்னொரு படைப்பு ஓகே குரங்குகள். ஓகே இந்த குரங்குகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள், அந்த குரங்குகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுங்க, இந்த குரங்கு குட்டிங்க ஒன்று தாயோட வயிற்றுக்கு கீழே அண்டு அதை பேலி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, இன்னொன்று தாயோட கழுத்து பக்கம் அது ஏறிக்கிட்டு இருக்கு. இது இந்த குரங்குகளுடைய இயற்கையான ஒரு செயல்பாடு. ஓகே என்ன ஆகுதுன்னா இந்த தாய் நடந்தாலும் சரி தாவுனாலும் சரி ஓடுனாலும் சரி இது தன்னுடைய தாயை பிடிச்சிக்கும், விடாது. ஓகே கெட்டியாக அது பிடிச்சிக்கும். தாயோடு அது இந்த மாதிரி ஒட்டி இருக்கும் போது அதுக்கு சேஃப்டியும் செக்யூரிட்டியும் இருக்குன்னு பார்க்குறோம். அதே போல பிரியமானவர்களே, இங்கு நமக்கு சொல்றப்படுற கருத்து அதுதான், கடவுளுடைய பிள்ளைகள் கஷ்டத்துல கடந்து போறவங்க, வேதனை போறவங்க, அவங்க கடவுளோடு இணைஞ்சு இருக்கணும், கடவுளை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஓகே இந்த கஷ்டமான நேரங்கள், கஷ்டமான நேரம் சொல்லும் போது சூழ்நிலைகளை நம்ம விவரிச்சுன்னா புரியாத சூழ்நிலை, நம்மளுக்கு வேதனை உட்பட்ட சூழ்நிலைகள், நம்மளோட புளிஞ்சி எடுக்கிற சூழ்நிலைகள், நமக்கு ஏன் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகள்ல கடந்து போகும்போது நாம கடவுளை கெட்டியா பிடிச்சிருக்கணும். ஓகே ஸ்டே ஆன் காட், கடவுளை சார்ந்து இருக்கணும். அப்படின்னா என்ன, நாம கடவுளுக்குள்ள நமக்கு இருக்கிற இந்த பொசிஷன், நாம வச்சிருக்கிற இந்த நிலை, நான் கடவுளை நம்புறேன், கடவுளை நேசிக்கிறேன், கர்த்தர் எல்லாம் எனக்கு நல்லதுக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து நம்ம நகரக்கூடாது, விலகக்கூடாது. ரைட், நாம இந்த நிலையில உறுதியான நிலையில இருந்தா தான் நாம சேஃப். ஓகே நாம சேஃப், ஏன்னா கர்த்தர் நம்முடைய கண்மலை, த லார்ட் இஸ் அவர் ராக். கர்த்தர் நம்முடைய கண்மலை, த லார்ட் இஸ் அவர் ராக். இதை நமக்கு டிக்கன் ஜான் கண்ணா சில மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய பிரசங்கத்தை நமக்கு ஞாபகப்படுத்தினார், த லார்ட் இஸ் அவர் ராக். பிரியமானவர்களே, இந்த படத்தை நான் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். மதுரை பக்கம் போனீங்கன்னா இந்த ஹைவேல போகும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு காட்சி இருக்கும். ஓகே அது என்னன்னா பெரிய ஒரு கற்பாறை. ஓகே அதை பார்க்கும்போது தூரத்துல பார்க்கும்போது பெரிய யானை படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ அந்த கற்பாறை வந்து பல வருடங்களா பல ஆண்டு காலங்களா இருக்கு, அரசர்களை வந்து போனாங்க, மக்கள் வந்து அந்த கற்பாறை ஒன்றும் அங்க இருக்கிறத பாக்குறோம். பிரியமானங்களே, இப்படிப்பட்ட ஒரு கற்பாறையை இந்த கல்லை பார்த்து நம்ம அப்படி வியக்கும் போது இந்த கல்லையே படைத்த தேவன் நமக்கு இருக்கிறார், ஒருத்தர் இருக்கிறாருங்கிற போது நம்ம இன்னும் எவ்வளவு சிந்திக்கணும். இந்த கல் அவ்வளவு ஸ்டெடியா இருந்துச்சுன்னா இந்த கல்லை படைச்ச ஆண்டவர் எவ்வளவு ஸ்டெடியா உறுதியானவர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கடவுளை சார்ந்திருக்கணும், ஸ்டே ஆன் காட் அப்படிங்கும் போது கடவுளை நம்ம தொடர்ந்து நம்பணும். ரைட், சூழ்நிலைகள் இப்படி இருக்க, நம்ம சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் இப்படி இருக்க, நம்மால இந்த இருட்டை தாண்டி பார்க்க முடியல, நம்மால இருட்டை தாண்டி பார்க்க முடியல, நாட்கள் கடந்து போகுது, வாரங்கள் கடந்து மாதங்கள் ஆகிறது, வருஷங்கள் ஆகிறது, ஆனாலும் சூழ்நிலை மாறாம இருந்தாலும் நாம கடவுளை நம்பி இருக்கணும், கடவுளை தொடர்ந்து நம்பி இருக்கணும். அவரை யாரா அவர் இருக்கிறாருன்னு நம்ம நம்புறோமோ அந்த நம்பிக்கையை தொடர்ந்து இருக்கணும். அவரை எப்படி நம்ம படிச்சுக்கிட்டோமோ அந்த போதனையில விசுவாச நம்பிக்கையில நாம உறுதியா இருக்கணும். மனங்களே, வாழ்க்கையில நாம இந்த ஃபேத் சீட் பெல்ட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம கழட்டி விட்டோம்னா அது நமக்கு ஆபத்துன்னு பாக்குறோம். ஏன்னா இந்த விசுவாசம் மட்டும்தான் நம்மள கரை சேர்க்கும் ங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. சோ அப்ப கடவுளை நம்புறவங்க, கஷ்டத்துல கடந்து போறவங்க, அவங்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆலோசனை என்ன, கடவுளை நம்பு, கடவுளை உறுதியாயிரு, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஆனா கடவுளை மட்டும் நம்பணும்
அப்படின்னு பாக்குறோம். ஒருத்தர் இப்படி எழுதியிருக்காரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இருட்டான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கும் போது நீங்க கண்மூடித்தனமா அந்த இருட்டுக்குள்ளார ஓடி இதையும் அதையும் செஞ்சு அதுலையும் தப்பிக்க பார்க்காதீங்க. ஏன்னா அது முடியாத காரியம், சேதம் நமக்கு தான். அப்ப என்ன சொல்றாரு, ஒன்னும் செய்ய வேண்டாம், கடவுளை மட்டும் நம்புனா போதும். இந்த சூழ்நிலை குறித்து நம்ம வேரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது நமக்கு நல்லது இல்லை. ஏன்னா இந்த வேரி, இந்த கவலைங்கிறது இதுவரைக்கும் எதையும் சாதிச்சது இல்லை, இனிமேலும் சாதிக்க போறதும் கிடையாது. ஆனா நாம செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணு, கடவுளை நம்பணும். கடவுளை நம்பி அவர் கையில நம்ம கையை கொடுத்து அவர் நம்மளை வழி நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் வெளிச்சம், அவர் வெளிச்சம் காட்ட ஆரம்பிச்சாருன்னா இருளெல்லாம் அவர்கிட்டருந்து ஓடி மறைஞ்சு போகும் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம். பெரியமார்கள், நாம எல்லாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாம நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கயிறு அருந்த பட்டம் கிடையாது. கடவுள் அந்த கயிறை அவர் பிடிச்சிருக்காரு. நமக்கு எந்த திசை போகணும்னு தெரியாம இருக்கலாம், ஆனா கடவுளுக்கு அது நிச்சயம் தெரியும். சோ அப்ப கடவுளை நம்புறோம், கடவுள் பக்தி இருக்கு, கீழ்ப்படுகிறோம், பயப்படுறோம். நாம கஷ்டமான இருட்டு போல ஒரு சூழ்நிலையில வெளிச்சம் இல்லாம நம்ம அவதிப்பட்டு கொண்டு இருக்கிற வேளையில நாம என்ன செய்யணும், விசுவாசத்தை நம்ம வைத்து கொள்ளணும். We must keep the faith. நாம யாரை நம்புறோமோ அவரை நம்ம கடைசி வரைக்கும் விடாம பிடிச்சுக்கொள்ளணும். அப்ப சரி, இதுதான் நம்முடைய ஆலோசனை, கடவுளை நம்பணும், நம்ம விரும்புறேன். இதை நான் எந்த வழியில நான் செய்யறது, ஹவ், வாட் ஆர் த வேஸ் தட் ஐ கேன் கீப் த ஃபேத் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது மூன்று வழிகள் இருக்கு. முதலாவது ஜபம், ப்ரேயர். The ways to keep the faith. One is, first is prayer. ரெண்டு மூணு வாரங்கள் முன்பாக பாஸ்டர் ரவி நமக்கு இந்த இங்கிலீஷ் சர்வீஸ் ஜூம்ல செய்தி கொடுக்கும் போது 1 Samuel 30:1-30 வசனங்கள்ல தாவீது ஜிக்லாக் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நடந்து கொண்ட விதத்தை குறித்து நமக்கு அவர் ஞாபகப்படுத்தினார். என்ன சூழ்நிலைன்னா, தாவீதும் அவருடைய 600 போர் வீரர்களும் வேற இடத்துல போர் சண்டைக்கு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவங்களுடைய வீடு எல்லாம் தரமாட்டமாக்க போயிடுச்சு. மனைவி மக்கள் எல்லா சொத்து எல்லாம் எதிரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப தாவீது அந்த காட்சியை பார்த்து அவர் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அப்ப கூட இருந்தவங்களும் அவருக்கு எதிராக எழும்ப ஆரம்பிச்சப்ப தாவீது என்ன செஞ்சாரு தெரியுமா, அவர் ஜபித்தார், முழங்காற்படியிட்டு ஜபித்தார். அந்த சூழ்நிலையில ஜபம் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை அவரு காத்து கொண்டாரு, கடவுள் அவருக்கு வழி காட்டினாரு. ஜபம். ரெண்டாவது பொறுமை, பேஷன்ஸ். ஓகே, பேஷன்ஸ். ஏசாயா 30:18 ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இன் ஐசாயா 30:18 ஏசாயா 30:18 ஐசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். The Lord is waiting that he may be gracious and mercy upon his people. For so it's a blessed thing that God's people wait on him. Charles Spurgeon இப்படி சொன்னாரு, waiting on him exercises your gift of grace and tests your faith. Therefore, continue to wait in hope, for although the promise may linger,
இட் வில் நெவர் கம் டூ லேட் சொல்றாரு. நாம கடவுளுக்கு காத்திருக்கும் போது அது நம்முடைய கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற தாளந்துகளை, அதாவது கிருபையின் வரங்களை, பொறுமை விசுவாசம் இங்கிற வரங்களை அது வளர்த்து விடும் அப்படிங்கிறாரு. அதனால நம்ம தொடர்ந்து கடவுளுக்கு காத்திருக்கணும். அவருடைய உதவி வரத்துக்கு தாமதமாக இருக்கலாம், ஆனா நிச்சயம் வரும். நாங்க சென்னையில இந்த நில பிரச்சனைனால கேஸ் தொடர்ந்தப்போ கனகராஜ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் சீனியர் லாயர் இருந்தாரு. அவரை பார்த்து சார் கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு அடிக்க கேட்கும் போது அவரு அவர் சொல்ற காரியம் என்னன்னா, இட் மே பி டிலே பட் இட் வில் டெஃபினட்லி கம் அப்படிம்பாரு. கே தீர்ப்பு அது தாமதமாகலாம், ஆனா கண்டிப்பா வரும்னு சொன்னார். பேஷன்ஸ். ஓகே, இருட்டு எப்போதுமே இருட்டா இருக்கிறதுல இருட்டு மறுநாளின் வெளிச்சத்துக்கு சூரிய ஒளிக்கு அதை இடம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஜபம், பொறுமை, இரண்டாவது பார்ட்னர்ஸ். ஓகே, பங்காளிகள், நம்மோடு கூட பார்ட்னர்ஸ். நாம இந்த கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகும்போது இதுலேருந்து நம்ம விடுதலை பெற வரைக்கும் நமக்கு ஒரு துணை, ஒரு தேவை. நாம என்ன செய்யணும், நல்ல ஒரு விசுவாசத்துல வளர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசிய, நம்ம உண்மையிலே நேசித்து நம்ம மேல அக்கறை கொள்கிற ஒரு விசுவாசியோட நட்பு நமக்கு, துணை நமக்கு ரொம்ப முக்கியம். அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஓகே, அவங்களோடு கூட நம்முடைய பாரங்களை நம்ம ஷேர் பண்ணி அவங்களோடு கூட நம்ம ஜெபிக்க உதவியா இருக்கும். பவுலுக்கு கண்ணு போனப்ப அவர் இயேசுவ அவர் சந்திச்சப்ப அவர் குருடானாரு. அப்ப அந்த குருடான நேரத்துல அவருக்கு துணை யாருன்னா அனனியாஸ் அப்படிங்கிற ஒரு பக்திமான் கூட இருந்தாருன்னு பாக்குறோம். பிற்பாடு பவுலுடைய ஊழிய காலத்துல அவரை சீஷர்கள் ஏற்றுக்கொள்ள தாங்கினப்போ பர்னபாஸ் அவருக்கு கூட துணையாக இருந்ததை பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல நம்ம என்ன பாக்குறோம், தாவீதுக்கு ஜோனத்தான், சவுளுடைய மகன் ஜோனத்தான் துணையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்சம் பின் போனா புதிய மோசே அவருக்கு தன்னுடைய தகப்பனார் ஜெத்ரோ அவருக்கு துணையாக ஆலோசனைக்காரராக இருந்தார்னு பார்க்கிறோம். ஸோ பிரியமானர்களே, நல்ல ஒரு கிறிஸ்துவ நண்பர் அவரை இந்த பிரச்சனை காலத்துல நீங்க உங்களுக்கு உங்களோடு கூட நடக்க நீங்க ஒரு துணையா நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கோட பாடம், இன்னைக்கோட கடவுளோட செய்தி இதுதான். நாம கடவுள் பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம், கடவுளுக்கு பயப்படுறோம், கீழ்படுகிறோம். ஆனா அதே வழியில வாழ்க்கையில நம்ம கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகும்போது நாம என்ன செய்யணும்னா, நமக்கு இப்ப இருக்கிற இந்த விசுவாசத்தை நாம விட்டு விடாம நம்ம உறுதியா பிடிச்சிருக்கணும். ஏன்னா விசுவாசமே நமக்கு ஜெயம் கொடுக்கும். Faith is the victory. So hold on to the faith. நம்ம எப்போதும் எந்த காலத்திலும் கர்த்தர் இயேசுவை நம்ம நம்பிக்கையா துணையாக நம்ம ஏற்றுக்கொள்வோமா. கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God bless you.
நாம் ஜெபித்த தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை படைத்த தேவனாகி உம்மை நாங்கள் ஆராதிக்க முடிந்ததுக்காக நன்றி. எங்களை அறிந்த தேவன் எங்களுக்கு இந்த வார்த்தை என்று கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றும் இந்த வார்த்தை கேட்டபடி கஷ்டத்துல கடந்து போற மக்கள் உண்மையிலே அவங்க ஆறுதல் பெறட்டும். உங்களுடைய ஆலோசனையை அவங்க ஏற்றுக்கொண்டு மே நம்பி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் கஷ்டத்துல கடந்து போகாமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த காலம் வரும் பொழுதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய சொல்லுகிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் இந்த பாக்கியம் உண்மை நம்புறவங்க உங்க பயப்படுறவங்களுக்கு எங்களோட வாழ்க்கை நாங்களும் ஆராய்ந்து பார்க்க, நாங்களும் கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைகளாக, நாங்கள் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். தடையாக இருக்கின்றவர்களை அகற்றும் ஆண்டவர். நாளிலும் உடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை விடுத்திருப்போம் சுவாமி. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெத்லகேம் தமிழ் திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அறிவிப்புகள். நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் 24ஆம் தேதி அக்டோபர் மாசம் ஞாயிற்று வர வரைக்கும் எல்லாம் ஜூம்ல தான் போகுது. தமிழ் சர்வீஸும் ஆங்கில சர்வீஸும். நம்முடைய பைபிள் ஸ்டடி ப்ரேயர் மீட்டிங் தொடர்ந்து ஜூம்ல அது கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனுடைய அறிவிப்புகளை நீங்க கவனிங்க. ஸோ இது நம்முடைய வாரம் நடக்கின்ற அறிவிப்புகள். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டு ஆராதனை. முதல் முறையாக இந்த ஜூம் வழியாக சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா சபைகள் நாம ஒன்று கூடி கடவுளை ஆராதிக்க போறோம். இதனுடைய காரணம் என்னன்னா, பட்டாளம் திருச்சபை அதனுடைய ரெனோவேஷன் எல்லாம் முடிஞ்சு அவங்க பில்டிங்கை டெடிகேட் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நம்ம கலந்து கொள்ள போறோம். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 உங்களுக்கு ஜூம் லிங்க்ல அனுப்பப்படும், அதுல நடத்தப்படும். ஸோ அன்னைக்கு நீங்க எல்லாரும் கலந்து கொள்ள உங்க அன்போடு கேட்கிறோம். டாக்டர் வாட்சன் அவர்கள் தேவ செய்திய அன்னைக்கு பகிர்ந்து கொள்ள விருக்கிற. ஸோ இதுக்காக ப்ரே பண்ணுவோம். இந்த சந்தோஷமான நாள்ல நம்ம பங்கு கொள்ள நாம நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். மற்றபடி இந்த COVID-19 சூழலிலும் அரசாங்க ஆலோசனைகளை கடைபிடிப்போம். ஊசி எடுக்க வேண்டியவங்க ஊசி எடுப்போம். நம்மளே தடுத்து கொள்ள வேண்டியவங்க அங்கே இங்கேயும் போகாம அது எல்லாத்துலையும் நம்ம நம்முடைய கடமைகளே நம்ம கிறிஸ்துவ குடிமக்களாக நம்ம செய்வோம். நம்மளையும் காத்துக்கொள்வோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம காத்துக்கொள்வோம். நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசினபடி இந்த போராட்டம் வந்து ஒரு தனிப்பட்ட போராட்டம் இல்லை, இது இந்த நாட்டில் நம்ம எல்லாரும் ஈடுபட வேண்டிய ஒரு போராட்டம். ஜபிப்போம், கடவுளுக்காக நம்ம வாழுவோம். வேற எந்த காரணம்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆராதனை முடிந்தது. God bless you. God be with you. Service is over. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். கேட்டு வரேன். Thank you, Pastor Devi. Welcome, welcome. Thank you, everybody. Welcome. Thank you, Come, welcome. Bless you. Take care. Thank you. Thank you, Pastor David. Thank Praise you, sir. Thanks everyone. For assisting. Pastor David, for the message. Thank you, Pastor. Welcome, Pastor. Ellarkum vaalthukal. God bless you.
Wait first.